நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையை அடுத்த புழல் விநாயகபுரம் பரிமளம் நகரை சேர்ந்தவர் தான் சரவணன். இவருடைய மனைவிதான் குணசுந்தரி, வயது 37. இவருடைய தம்பி தான் லோகு. குளத்தூர் பகுதியில் வசித்து வந்த இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இறந்தும் விட்டார். குணசுந்தரியின் அண்ணன் மகனான கணேசன், வயது 26 என்பவர் அதே குளத்தூர் பாலாஜி நகர் முதல் பிரதான சாலையில் வசித்து வருகிறார். கருத்து வேறுபாடு காரணமாக கணேசனின் மனைவியான அருள் செல்வி கணவரை விவாகரத்து செய்துவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். ஒரே பகுதியில் வசித்து வந்த கணேசனுக்கும் சித்தி முறையான லோகுவின் மனைவிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 5 மாதங்களாகவே இருவரும் தனிமேல் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்ததாகவும் தெரிகிறது. தனது தம்பி மனைவியுடன் அண்ணன் மகன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு வரும் விஷயத்தை அறிந்து அதிர்ச்சியடைந்த குணசுந்தரி முறை தவறிய இந்த கள்ளக்காதலை கைவிடுமாறு கணேசனை பலமுறை கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர் கள்ளக்காதலை கைவிடவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த குணசுந்தரி நேற்று கணேசன் வீட்டிற்கு சென்று கள்ளக்காதலை கைவிடும்படி கண்டித்துள்ளார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த கணேசனோ சமையல் அறையில் இருந்த கத்தியால் அத்தை என்றும் பாராமல் குணசுந்தரியை சரமாரியாக குத்தி கொலையும் செய்தார். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார். இது குறித்து தகவலை அறிந்து வந்த குளத்தூர் இன்ஸ்பெக்டரான சண்முகவேல் மற்றும் போலீசார் குணசுந்தரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கணேசனையும் மலைவீசியும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.